ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான காரசாரமான நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வாங்கினேன், அதில் கால் கிலோ குழம்புக்கும் கால் கிலோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காகவும் பிரித்து எடுத்து நல்லா நீட்டாக மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், அப்புறம் ரெண்டு தக்காளி, பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது மீன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா தாராளமாக ஊற்றுங்க, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கட்டும். இது கூடயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலாஸும் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும், எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதை எடுத்து உரமாக வச்சுட்டா நம்ம அப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து மண் பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே வந்து ஒரு கையளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் புளியும் உப்பும் போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சு இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கழுவி வச்சுருந்த மீன் துண்டுகளை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம். மீன் போட்ட உடனே வந்து நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டிடாதீங்க, அது அப்படியே உடஞ்சிரும். அப்புறம் முள்ளு முள்ளாக தான் நிற்கும், ஏன்னா இது சின்ன மீன் அப்படின்றதுனால. ஒரு 4-5 நிமிஷம் வந்து இருந்தாவே போதும். பாருங்கள், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 4 நிமிஷம் ஆச்சு, இறக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கையளவுக்கு வந்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து நெத்திலி மீன் ஃப்ரைக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg இருக்கும். ஆல்ரெடி வந்து இதையும் க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் கலர், உங்களுக்கு வந்து கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் நார்மல் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நெத்திலி மீன் குழம்பு காரசாரமாக சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ரைத்தா ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாம்.
பாருங்கள் சாதம் நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் ஃப்ரை ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணால் மட்டுமே நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை விட சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.